புதிய நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மருத்துவ குறிப்பில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, பச்சிளம் குழந்தைகள், அதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். பச்சிளம் குழந்தைகள்ன்றத நியூ பார்ன் அப்படின்னு சொல்றோம். அதற்கு தனி மருத்துவ துறையே இருக்கு, நியோ நேட்டாலஜி அப்படின்ற ஒரு மருத்துவ துறை இருக்கு. அதாவது எல்லா குழந்தைகளும் வந்து பிறக்கிறது, ஆனால் அந்த பச்சிளம் குழந்தைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, முதல் 28 நாள் உள்ள குழந்தையை மட்டும்தான் நம்ம பச்சிளம் குழந்தை அப்படின்னு சொல்கிறோம். எல்லா நீங்கள் அரசு மருத்துவமனையும் சரி, தனியார் மருத்துவமனையும் போயிருந்தீங்க அப்படின்னா, இல்லை NICU அப்படின்னு போட்டிருப்பாங்க, நியோ நேட்டல் ICU, அதாவது தீவிர சிகிச்சை பிரிவு அப்படின்னு இருக்கும். இப்போ ஒரு குழந்தை பிறக்கிற நேரத்தில் அது சராசரியான எடையில் பிறக்குதா அப்படின்றது நமக்கு முக்கியம். அதாவது 3 கிலோ எடையோடு பிறக்குதா, 3 அது ஒட்டி பிறக்கிறதா அப்படின்றது நமக்கு முக்கியம். எந்த சில குழந்தைங்களாம் பிக் பேபியாக இருக்கும், 3.5 கிலோ 4 கிலோ அந்த மாதிரி இடையில கூட பிறக்க இருக்கும். ஆனால் அந்த 28 நாளில் அந்த குழந்தை உடலில் வந்து மாற்றங்கள், பல மாற்றங்கள் இருக்கும். எப்படி இதை சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு குழந்தை வந்து தாயின் கருவில் இருக்கிறத வரைக்கும் பார்த்திங்கன்னா, அந்த குழந்தையோட நுரையீரலில் வந்து பார்த்திங்கன்னா காற்று இருக்காது, நீர் தான் இருக்கும். ஸோ அந்த குழந்தை வெளியில் வந்ததுக்கப்புறம் அது துப்பல் கொடியை நம்ம கட் பண்ணுற நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா, முதல் சவுண்டு வரும் பாருங்கள், அப்போ தான் வந்து அந்த காற்று உள்ளே போயிட்டு அந்த நுரையீரலில் இருந்த நீரை வெளியில் தள்ளிட்டு அந்த காற்று போயிட்டு அதில் நிறைஞ்சிக்கும். இப்படி இருக்கிற அந்த குழந்தைகளுக்கு பார்த்திங்க அப்படின்னா, பல வகையில் வந்து தொற்று நோய்கள் வரத்துக்கான காரணமாக இருக்கும். ஸோ அந்த நேரத்தை அந்த முதல் 28 நாள் அந்த குழந்தையை வந்து எப்படி வளர்க்குறோம் அப்படின்றது ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான ஒரு பீரியடாக இருக்கும் அந்த தாய்க்கு. ஏன் மருத்துவர்களுக்கு கூட சொல்லப்போனால் அந்த முதல் 28 நாள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கடினமான பீரியடாக இருக்கும். சில நேரத்தில் வந்து அந்த குழந்தை பிறந்த உடனே பார்த்திங்கன்னா, அந்த குழந்தையை வந்து ரொம்ப அழகாக நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அந்த குழந்தைக்கு வந்து முதல்ல ஒரு கதகதப்பான ஒரு உணர்வை கொடுக்கணும். ஸோ அந்த குழந்தைய சூடான ஒரு இடத்துல வச்சுருக்க சொல்லுவோம். இப்போ ஒரு குழந்தை பிறந்த உடனே எவ்வளோத்துக்கு எவ்வளோ வேகமாக தாய்ப்பால் கொடுக்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லதுன்ற. இப்போ சிசேரியன் ஆப்ரேஷன்லாம் நடந்துச்சுன்னா ஒரு 2 to 4 மணி நேரம் கழிச்சுக்குள்ளே அந்த குழந்தைக்கு வந்து தாய்ப்பால் கொடுக்க சொல்கிறோம். இதே வந்து சுகப்பிரசவம் ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல் 1.5 மணி நேரத்திலே வந்து தாய்ப்பால் கொடுக்கணும். ஏன் அதுன்னா, அந்த தாய்ப்பால் அப்படின்ற இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வரதில் வந்து கோலஸ்ட்ரம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எப்படி ஒரு பசு வந்து வந்து கண்ணுக்குட்டி போடுச்சு அப்படின்னா வந்து அதுலேருந்து வர சீம்பால்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு தன்மை உள்ளது இந்த கொலஸ்ட்ரம் அப்படின்றது. இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா இம்யூனோக்ளோபுலின்ஸ் அப்படின்ற அந்த நோய் எதிர்ப்பாற்றல் அந்த குழந்தைக்கு வந்து நேச்சுரலாக கிடைக்கும். ஸோ முதல் சில நாட்களுக்கு மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கொலஸ்ட்ரம்ன்றது வந்து அதிகமான அளவில் ஒரு தாய்க்கு வந்து அந்த தாய்ப்பாலில் சுரக்கும். அது வந்து அந்த குழந்தைக்கு எவ்வளோத்துக்கு எவ்வளோ வேகமாக கிடைக்குதோ அதுதான் முதல் தடுப்பூசி அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். இது மட்டும் இல்லை, அடுத்த சில நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தொப்புள் கொடி வந்து தானாக விழுக ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் வந்து தொப்புள் கொடி வழியாக கூட சில நேரத்தில் நோய்க்கிருமிகள் உள்ளே போகலாம். ஸோ அது எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். குழந்தைய வந்து எப்பயுமே தாயோடையே வச்சுருக்கணும். தாய் எந்த ரூமில் இருக்காங்களோ அங்கேயே தான் அந்த குழந்தை இருக்கணும். அதுதான் மதரிங் இன், ரூமிங் இன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த தாய்க்கும் குழந்தைக்கும் உள்ள ஒரு பந்த உணர்வுனால பார்த்திங்கனாலே தாய்ப்பால் வந்து அதிகமாக சுரக்க ஆரம்பிச்சிடும். ஸோ எப்பயுமே ஒரு தாய் வந்து பார்த்திங்கன்னா குறைந்தது 20 நிமிடம் வந்து அந்த பச்சிளம் குழந்தைக்கு வந்து தாய்ப்பால் ஊட்டணும். ஒவ்வொரு முறையும் தாய்ப்பால் ஊட்டுற நேரத்தில் பார்த்திங்கன்னா முதல் 10 to 15 நிமிடம் ஒரு மார்பிளையும், அடுத்த 10 to 20 நிமிடம் வந்து அடுத்த மார்பிளையும் வந்து அந்த தாய் வந்து கொடுக்கணும், தாய்ப்பால் கொடுக்கணும். தாய்ப்பால் கொடுக்குற நேரத்தில் கண்டிப்பாக படுத்துக்கிட்டு கொடுக்கக்கூடாது. ஒன்று ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் அது, படுத்துக்கிட்டு கொடுக்குற நேரத்தில் நிறைய குழந்தைங்களுக்கு புறையேறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று பாட்டில் பால் யூஸ் பண்ணுறதை தவிர்க்கணும். இது ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். பாட்டில் பாலில் குழந்தை பிறந்தோடனே தாய்ப்பால் முதல் 1 நாள் 2 நாள் கொஞ்சம் கம்மியாக சுரக்க ஆரம்பிக்கும். அதனால நமக்கு தாய்ப்பாலே வரலை அப்படின்ற ஒரு மனநிலையில் போயிட்டு வேறு பவுடர் பால்களுக்கும் பசும்பால்களுக்கும் வந்து அவங்க போயிடுறாங்க. இந்த மாதிரி செய்யக்கூடாது. இப்படி செய்கிறனால என்ன ஆகும் அப்படின்னா, அந்த குழந்தைக்கு வெளியிலேருந்து வரக்கூடிய தொற்றுக்கள், இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அந்த வெளியில் வர தொற்றுக்கள் வந்து அதிகமாக அந்த குழந்தைக்கு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஒன்று அதனால அந்த குழந்தைக்கு பிற்காலத்தில் வரக்கூடிய எதிர்ப்பு ஆற்றல் அது கம்மியாகிறதுக்கு இருக்குது. இது மட்டும் இல்லை, அந்த குழந்தைங்களுக்கு இந்த நியோனேட்டல் செப்சிஸ் அப்படின்னு ஒரு வியாதி வந்துச்சு அப்படின்னா அதனால் குடலில் வந்து பாதிக்க ஆரம்பிக்கும். என்ட்ரோகொலைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம், NEC அப்படின்னு சொல்லுவோம், நியோனேட்டல் என்ட்ரோகொலைட்டிஸ் அந்த மாதிரி வரும். சில நேரத்தில் மூச்சு பகுதிகளில் பிரச்சனை வந்து நிமோனியா மாதிரி சளிகள் வந்து அதனால மூச்சுத்தணல் ஏற்படும். சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மூளையில் கூட பாதிப்புகள் ஏற்படும். இது எல்லாத்தையும் தவிர்க்கிறதுக்கு முதல் நமக்கு கிடைத்திருக்க இயற்கை என்ன அப்படின்னா தாய்ப்பால். ஸோ ஒவ்வொரு தாய்மாரும் என்ன நினச்சி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, குழந்தை பிறந்த உடன் தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு இருக்கணும். இதை செஞ்சுட்டு வந்தாலே அந்த குழந்தையை ஒரு ஆரோக்கியமான குழந்தையாக நம்ம வந்து வளர்க்க முடியும். மீண்டும் நாளை வேறொரு மருத்துவ குறிப்புடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.